வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் உமிழ்நீரை பற்றி பார்க்கலாம். உமிழ்நீர் ஒரு உயிர்நீர், ஆச்சரியமானவும். சர்க்கரை நோயை வைத்து இந்தியாவில் மட்டும் 700 மருந்து நிறுவனங்கள் ஆண்டுக்கு 100,00,000 ரூபாய்களை சம்பாதிக்கிறார்கள். சர்க்கரையை விரட்டியடிக்க நம்மிடம் இயற்கை கொடுத்திருக்கும் மருந்தை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை நோயை குணப்படுத்த செய்யும் பணத்தை உணவுக்கு செலவு செய்தால் உறுதியாக வேளாண்மை செழிக்கும். சர்க்கரை நோய்க்கான காரணம் இன்சுலின் கணையத்தில் ஒழுங்காக சுரக்காமல் இருப்பதுதான். அதற்கான அருமருந்து நம்மிடமே உள்ளது, அதுதான் உமிழ்நீர். உமிழ்நீர் எச்சில் என்று சொல்வார்கள். என்ன தொடர்பு என்றால், உணவுடன் கலந்து செல்லும் உமிழ்நீர் கணையத்தில் இன்சுலினை சுரக்க தூண்டும் இயற்கை மருந்தாகும். இது உணவு செரிக்கவும் உதவுகிறது. உமிழ்நீர் என்னும் இயற்கை மருந்தை உண்ணும் உணவோடு அதிகம் எடுத்து கொண்டார்கள் நம் முன்னோர்கள். எப்படி என்றால், பொறுமையுடனும் அமைதியாகவும் பொறுப்புடனும் வாழ்வதற்காகவே நொறுங்க உண்டார்கள். அதனால் அவர்கள் சாப்பிடும் சாப்பாடு வழியாக அதிக அளவு உமிழ்நீர் உள்ளே சென்றது. அதிக உமிழ்நீரை சுரக்க செய்ய சிறிதளவு ஊறுகாயம் எடுத்துக் கொண்டார்கள். அதனால் தான் நமது முன்னோர்கள் சொன்னால், நொறுங்க தின்றால் நோய் விட்டு போகும் என்று. அதேபோல் உணவு முன்பதற்கு முன் அல்லது உண்டபின் 30 நிமிடத்தில் கடலை மிட்டாய், வெள்ளம், பனங்கற்கண்டு, பனங்கரப்பட்டி இவற்றில் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதிக உமிழ்நீர் சுரக்கும். நமது முன்னோர்களுக்கு உமிழ்நீரின் அருமை தெரிந்திருக்கிறது. அதனால் தான் ஊறுகாய் என்ற உணவுப் பொருளையே கண்டுபிடித்து வைத்தார்கள். தூண்டல் துலங்கல் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துலங்கல் சுரக்கப்படுகிறது. உமிழ்நீர் காரத்தன்மை கொண்டது. இது அதிக என்சைம்கள் கொண்டது. மேலும் ஆன்டிபயாட்டிக் உள்ளது. இது நோயை எஸ்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஆதலால் ஒரு நாளைக்கு 1500 மில்லி லிட்டர் அளவு சுரக்கிறது. அவற்றை உணவோடு கலந்து உள்ளே அனுப்பும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். குறைவாக அனுப்பும் போது உடம்பு ஆரோக்கியம் கெடுகிறது. அதனால்தான் நொறுங்க தின்றால் 100 ஆண்டு ஆயிற்று என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்றைய அவசர காலத்தில் உணவு சாப்பிடும் வேகமும் அதிகரித்து விட்டது. வாழ்க்கைக்காக சாப்பிட வேண்டும் என்ற மனநிலை மாறி சாப்பாடு ஒரு வேலை என்ற மனநிலைக்கு வந்து விட்டது. அதனால் உணவை உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடாமல் அவசர அவசரமாக போட்டு விழுங்குகிறோம். அதனால் உமிழ்நீர் இல்லாததால் இன்சுலின் சுரக்காத காரணத்தால் உள்ளே உள்ள குளுக்கோஸ் கிளைக்கோடனாக மாறாமல் சர்க்கரையாக இரத்தத்தில் தங்கிவிடுகிறது. அது நாளடைவில் சர்க்கரை நோய் என்ற நீரழிவு நோயை மாறிவிடுகிறது. ஆகவே சாப்பிடும் ஒவ்வொரு உணவிலும் உணவோடு உமிழ்நீர் கலந்து அனுப்ப வேண்டும். அது நீராக இருந்தாலும் தேநீராக இருந்தாலும் கூட. இது சர்க்கரையை மட்டுமல்ல, அஜீரணம், வாந்தி, தலை சுற்றல் வந்தால் அதிக உமிழ்நீர் சுரந்து அதுவே குணப்படுத்தி கொள்ளும். மேலும் வாய்ப்பு ஆற்ற உதவும். ஆகவே நீரழிவு மற்றும் மற்ற பிரச்சனைகளை சரி செய்யும் செயற்கை மருந்தாக அளிக்க செயற்கை மருந்தை அளிக்க உமிழ்நீர் என்னும் இயற்கையான மருந்தை உணவோடு கலந்து சாப்பிட்டு அளிப்போம். உமிழ்நீர் ஒரு உயிர்நீர் மட்டுமல்ல, அது அமிர்த நீரும் கூட. உணருங்கள் நண்பர்களே, சரி செய்து நோயை உலகத்தை விட்டு விரட்டி எடுக்க உதவுவோம். நன்றி நண்பர்களே, நன்றி. இந்த சேனலில் இந்த விவரங்கள் பிடித்திருந்தால் எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள். இதுபோல நல்ல நல்ல தகவல்கள் உங்களை வந்தடையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.